நம்ம பழைய ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்துருப்பீங்க, அவங்களுக்கு புது பிவிசி டைப் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் ஐடி கேட்கும். உங்களுக்கு ஐடி இருந்தால் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே க்ரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் கொடுக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெல்கம்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் ஃபஸ்ட்டில் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒனில் ஷியூர் நேம் என்னவோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா எம்டியாக விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்டோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலாக ஃபீமேலாக அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்றது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஷோ ஆகும். கீழே லெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டூ யூ ஆல்ரெடி ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு கேட்குது இல்லையா, இல்லை எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க. இதில் இந்த இருக்குல்லையா இந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓட்டர் ஐடி நம்பர். டைப் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபவுண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்துடும். உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும். இப்போ கீழே கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்து அப்படியே டைப் பண்ணி கீழே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து ஓட்டர் ஐடி கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணி கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போது சூஸ் டு ஆப்ஷன் டு கலெக்ட் ஓட்டர் ஐடி கார்டு. அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல, ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட் அப்படின்னா போஸ்ட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, இதான் வந்து உங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இது கீழே வந்தீங்கன்னா சப்மிட் அப்படின்றிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துடும். இதுக்கு கீழே ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு நம்மளோட ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு கீழே ஹோம் அப்படின்றக்கலையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்றக்கலையே, அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படியே டைப் பண்ணி ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸு. இப்போ தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். கீழே அக்செப்ட் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நம்ம அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்லேயே உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க.